கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெஸ்டிவல், பொங்கல் செலிப்ரேஷன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த செஷனை இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரவி. ரவி. யா, ஸ்லைட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ரவி. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஐசர்க்குள்ள அட்மிஷன் ஆகலான்னு பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஏழு ஐசர் இருக்கு. ஏழு ஐசருக்கு அட்மிஷன் வாங்கினாலும் ஒரே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு பேர் IAT சொல்லுவோம். அதாவது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த வருஷம் வந்து June 9th எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஏற்கனவே அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. April 1st மே 13 வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து June 9, 2024 நடக்கும். ஓகே, ஐசர் இதுக்கு அப்ளை பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்க்கணுன்னா, அதாவது வந்து முதல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியன் வந்து அவங்க வந்து இந்தியன் நேஷனல்ஸ், அதாவது வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்படி இல்லை ஃபாரின்ல இருக்கிறவங்க PIO அல்லது OCI கார்டு வச்சுருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது க்ரைட்டீரியா என்னென்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து இந்த வருஷத்துலேருந்து 2022, 2023 அல்லது 2024 பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. இன்னும் 2 வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸில் 3 சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் எடுத்துருக்கணும் மேஜர். இதில் +1, +2 ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க இவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. பியூர் சயின்ஸு இல்லைனா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் இந்த 4ல. அவங்க வந்து தே கேன் அப்ளை. அதே மாதிரி வாட் இஸ் த எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். இப்போ வந்து SC ST அல்லது PW, அதாவது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் 55% ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி அதர் கேட்டகரி, அதாவது வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, ஓபிசி NCL கேட்டகரி, மினிமம் 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் +2. ஸோ நீங்கள் வந்து இப்போ சில நம்ம இதில் +1 and +2 மார்க் ரெண்டும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து அந்த 60-55% எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஒன்லி 12வது மார்க் மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணப்படும். 11வது கிளாஸ் மார்க் வந்து தேவையில்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், அதாவது வந்து இப்போ 2024 இன்னும் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல. அப்படியே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குதுன்னு காமிக்கணும். அதே மாதிரி +2, அதாவது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எழுதின சப்ஜெக்டில் வந்து எது பெஸ்ட்டோ, அதாவது 2 அட்டெம்ப்டா இல்லை 1 அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எது 2 அட்டெம்ப்டில் எது பெஸ்ட் அட்டெம்ப்டோ அந்த மார்க் கன்சிடர் பண்ணப்படும். அதனால் வந்து இந்த மார்க் வந்து அந்த 55 அல்லது 60% அக்ரிகேட் க்ரைட்டீரியாவுக்கு ஆட் பண்ணுறப்ப இந்த மார்க் மட்டும்தான் கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவங்க அந்த எது பெஸ்ட்டோ அந்த மார்க் மட்டும் என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சில சலுகைகள் உண்டு. அது என்ன சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள், அதே மாதிரி டிஸ்லெக்ஸிக்னு சொல்லப்படுற சொல்லெழுத்துக்கேடு அல்லது எழுத்து மயக்கம் கொண்ட மாணவர்கள், மற்றும் கை கால் கை மற்றும் விரல் இருந்த மாணவர்களுக்கு, அதாவது வந்து எக்ஸாம் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னால வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இன்னொரு, அதாவது வந்து அவர் ஆல் சப்போர்ட் கொடுக்கப்படும். அதாவது வந்து நீங்கள் யாரா ஸ்கிரைப் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த மாதிரி
எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிசபிலிட்டி அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங் சர்டிஃபிகேட்னா, அதாவது ரெவன்யூ டிபார்ட், அதாவது வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுக்கப்படும். அதே மாதிரி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 3 மணி நேரம், ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கொடுக்கப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வேஷன் பாலிசி வில் அப்ளை. ஸோ அது வந்து ஜென்ரல் ஃபார் எனி, அதாவது இப்போ ஷெட்யூல் காஸ்ட்னா 15% ஆஃப் த சீட்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்னா 7.5%, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நான் கிரீமி லேயர் அது அவங்களுக்கு 27%. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு வித் 40% குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% சீட்டு. அதே மாதிரி காஷ்மீரி மைக்ரன்ஸ் அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 சீட்டு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்றப்படுறவங்களுக்கு 10% ஆஃப் ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி நீங்கள் இடபிள்யூஎஸ் அல்லது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் க்ரைட்டீரியா கிளைம் பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த வருஷத்து வேலிடாக இருக்கணும், 2024-25. ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி இந்த சலுகைகளை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அட்மிஷன் அப்போ. அதே மாதிரி எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலி போன வருஷம் இந்த சென்டரில் தமிழ்நாட்டில் நடந்தது. சில போன வருஷம் முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை இந்த மாதிரி சென்டர்லேயும் நடந்தது. அதாவது எப்படி இந்த மாதிரி சென்டர் அலர்ட் பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஏரியாவில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்டர் கொடுக்கப்படும். ஆனால் மினிமம் அட்லீஸ்ட் இந்த சென்டர், இந்த ஊரில் இருக்கிற சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதனால நீங்க அப்ளை பண்ணா எது பக்கமா இருக்கோ நீங்க அங்க போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ எப்படி வந்து அட்மிஷன் இப்போ அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட் கூகுளில் போய் ஐசர் அட்மிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட், அதாவது வந்து இப்போ நான் காமிக்கிறேன்ல அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகும். அங்கே வந்து நீங்கள் அப்ளை ஃபார் IIT 2024 நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இது வரும், ரெஜிஸ்டர் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் வேணுங்கிற, அதாவது உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும். அந்த SMS நம்பரை ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா வரும், அந்த கேப்சா கிளிக் பண்ணிங்கன்னா ரீவெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாகின் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஒரு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அங்கே என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஃபீ பே பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் செய்யப்படும். அப்படி இன்கேஸ் அக்செப்ட் செய்யலினாலும் கூட நீங்கள் வந்து இது ஹெல்ப்லைன் நம்பர் இல்லைன்னா ஹெல்ப்லைன் இமெயிலுக்கு நீங்கள் எழுதி போட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இடபிள்யூஎஸ் ஜென்ரல் ஓபிசி அண்ட் ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு ₹2000, காஷ்மீரி மைக்ரெண்ட் அண்ட் SC ST கேட்டகரிக்கு ₹1000 இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணிங்கன்னா இது நான் ரீஃபண்டபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி என்ன சிலபஸ்ங்கிறது வந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. செந்தில் யா ரவி, யா நீங்க அன்ஷேர் பண்ணோம்ல? யா ஆ 1 மினிட் ஸோ அன்ஷேர். No, no, you have to click on the same button, share screen, no? stop sharing will be there. Yeah, I've stopped sharing, it is still there. Oh, it's already stopped, yeah, it already stopped, sorry. Sindhil, you can start. Yeah. Open system preference, yeah, share agada, aidicha? No, not yet. Malla. No, you have to probably quit and you have to redo it, Sindhil. You have to reopen after giving preference.
எங்க போயிடுச்சு? இல்ல சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் வரும். செந்தில் அந்த ஆன்லைன்ல இருக்குன்னா நான் வேணா ஷேர் பண்றேன், நீங்க சொல்லுங்க. ஐ கேன் டு தட். எனக்கு ஸ்கிரீனே தெரியலையே, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஷேர் ஸ்கிரீன் ரீஜாயின் பண்ணுங்க, எக்ஸிட் ஆயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஜூம்ல இருந்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன், நீங்க பண்றீங்களா இல்ல நீங்களே பண்றீங்களா? ஆ ஓகே. இல்லை எனக்கு வராது, ஷேர் பண்ணுங்க. ஆ சொல்லுவார் நான் யாரை ஷேர் பண்ணுங்க, கேட்குதா? ஆ ஓகே, யா யா யாரை ஷேர் பண்ணுங்க, மறுபடி நீங்க பண்ணுங்க. ஆ ஓகே, நான் பண்றேன். தெரியுதா செந்தில்? யா யா ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவரி. யா ஸோ குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இது நான் செந்தில், என் பேர் செந்தில்குமார், அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் ஃபிசிக்ஸ். ஸோ நான் மெயினாக வந்து எக்ஸாம் ப்ராசஸை பற்றி பேச போகிறேன். ஸோ ரவி சொன்ன மாதிரி எக்ஸாம் திஸ் ஐஏடி ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஸோ மொத்தம் 60 கொஸ்டின் இருக்கும். ஸோ 15 கொஸ்டின் ஃப்ரம் பயோ ஈச் ஃப்ரம் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஈச் கொஸ்டின் 15 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 180 மினிட்ஸ் ஃபார் டைம் ஃபார் நார்மல் கேண்டிடேட். ஃபார் பிடபிள்யூடி எக்ஸ்ட்ரா 1 ஹவர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். யா ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 4 மார்க் இருக்கும். இன்கரெக்ட் ஆன்சருக்கு 1 நெகட்டிவ் மார்க் 1 மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அந்த கொஷனுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. ஸோ அதனால் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கொஷனுக்கு 4 மார்க், ஒரு கொஷனுக்குன்னா மொத்தம் 240 மார்க். அதுதான் டோட்டல் மார்க். ஸோ பேஸ்ட் ஆன் த டோட்டல் மார்க் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ரேங்க் கொடுக்க மாட்டாங்க, ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண. ஒன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் ரேங்க் எல்லாம் வந்து மார்க் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரேங்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ எழுதுனவங்களுக்கு எல்லாருக்குமே ரேங்க் கிடைக்காது, சரியா? ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது எக்ஸாமுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கட் ஆஃப். அந்த கட் ஆஃபுக்கு மேலே வரவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ ரேங்க் கிடைச்சிட்ட ரேங்க் கொடுத்தாவே இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னு அர்த்தம் கிடையாது, சரியா? ஏன்னா அது எகெயின் உங்களுக்கு சீட் இருக்கணும், நெக்ஸ்ட் லைன் சீட் இருக்கணும். யா ஸோ அதே மாதிரி சிலபஸ் பார்த்தணும் அப்படின்னு அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய் ஐஏடி ஐஏடி 2024 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மிஷன் வெப்சைட் வரும். அங்கே போயிட்டு டவுன்லோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கிடைக்கும். எல்லா 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 சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே மாதிரி டவுன்லோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 6 7 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்குது உங்களுக்கு அங்கே. ஸோ போயிட்டு அந்த எல்லா கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த இயர்லேருந்து மார்க் டெஸ்ட் கொடுக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னே அப்படிங்கிறதும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அப்டேட் பண்ணலை, உங்களுக்கு எவென்ச்சுவலாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த இயர்லேருந்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறை ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னே அந்த மாதிரி இல்லை. ஸோ கவுன்சிலிங்க்கு தனியாக ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டாம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த எகைன் உங்கள் லாகின் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து என்டர் ஆகி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் 7 ஐசரில் வந்து உங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன, உங்கள் முதல் முறை விருப்பம் என்ன, உங்கள் விருப்பம் என்ன, ஃபஸ்ட்டு மொஹாலி அப்புறம் பூனே வாட வாட் எவர் உங்கள் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை படி ஆர்டர் பண்ணி 7 ஐசர் ஆர்டரை கொடுக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் கிடைச்சாவே இட் இஸ் நாட் மென்ட் தட் உங்களுக்கு சீட் கிடைச்சதா அர்த்தம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட ஐசரில் சீட் இருக்கணும், வேகன்சி இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ரேங்கை பொறுத்து தான் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ ரேங்க் இருந்தாலும் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்கள் விருப்பம் என்ன, விருப்பப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதர் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாப் ரேங்க் வந்துட்டீங்க,
பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் விருப்பம் வந்து திருவனந்தபுரம் தான் எனக்கு பக்கமாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் விருப்பம் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக திருவனந்தபுரமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நீங்கள் மொஹாலியோ பூனாவே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் வேணும், ஏன்னா டாப் ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது கிடைக்காது. அதனால் உங்கள் விருப்பங்கள் போடும்போது வரிசை ஆர்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். உங்களுக்கு எந்த எந்த ஐசர் வேணும் அப்படின்ட்டு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் போடுவீங்களே அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து எகைன் கேட்டகரி, ஆஸ் அ ரவி காமிச்ச மாதிரி கேட்டகரிஸ், அந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் போடுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. யா நெக்ஸ்ட் யா. ஸோ அது அட்மிஷன், இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் வந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஈவன் கவுன்சிலிங் எல்லாமே நீங்கள் ஆர்டர்லாம் கொடுத்துட்டீங்க, என்டர் பண்ணிட்டீங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு, ஆஃபர் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சீட் ஆஃபர் பண்ண சீட்டை வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எனக்கு ஐசர்லாம் சேர ஜாயின் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேறு மெடிக்கல் கிடச்சிருச்சு இல்லை இன்ஜினியரிங் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்தே வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களை அட்மிஷன் ப்ராசஸில் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒன்று அக்செப்ட் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், சரியா? ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோட சரி உங்களை அட்மிஷன் ப்ராசஸில் ஃபர்தர் கவுன்சிலிங், நிறைய ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போகும், எதுலேயுமே உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யூ வில் பி அவுட் ஆஃப் த அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் சீட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலனாலும் உங்களுக்கு அடுத்த கவுன்சில் அடுத்த அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, வேணுமா வேணாவா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லலை, இட் இஸ் பிளாங்க். ஸோ உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபர்தர் ரவுண்டுக்கு. ஸோ அதனால் ஒன்ஸ் ஆஃபர் கிடைச்சது, ஆஃபர் வந்ததும் நீங்கள் எதிர அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீன்ட்டு ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா, அதில் வந்து 5,000 நான் ரீஃபண்டபிள், மீதி ரீஃபண்டபிள். அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 35,000 ஃபீஸு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ, அதில் 10,000 நான் ரீஃபண்டபிள், மீதி 25,000 ரீஃபண்டபிள், சரியா? ஸோ இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை கட்டணும். கட்டினீங்கன்னா தான் உங்களை ஃபர்தர் ரவுண்டு கொண்டு போவாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை கட்டினா மட்டும்தான் என்ஷூர் பண்ணுவாங்க, ஓகே யூ ஆர் இன் த ப்ராசஸ், உங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டும் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணலை அந்த ரவுண்டுக்கு முன்னே அப்படின்னா உங்களை ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரியா? ஓகே யா. ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயும் பே பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் விருப்ப ஐசர் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் ரேங்க் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1500 வச்சுக்குவோம், ஒரு 15,000 ரேங்க் எடுத்திருக்கீங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐசர் ஒஹாலி, செகண்ட் வந்து ஐசர் பூனே போட்டிருக்கீங்க, அப்புறம் ஐசர் திருவனந்தபுரம் போட்டிருக்கீங்க. உங்கள் ரேங்க் படி உங்களுக்கு வந்து மூணாவது ஆப்ஷன் தான் கிடச்சிருக்கு, ஐசர் திருவனந்தபுரம் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அந்த ஐசரில் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர் ஃபர்தர் கவுன்சிலிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கவங்களாம் யாரும் சேரல, முன்னாடி டாப் ரேங்க் எடுத்தவங்களாம் இன்ஜினியரிங்கு மெடிக்கல்னு கிடச்சி போயிட்டாங்க, உங்களுக்கு மேலே டாப் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் ஐசர் பூனையோ முக்காலையோ கிடைக்குதுன்னா நீங்கள் போக முடியாது ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐசரில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே நான் 15,000 ரேங்க் எடுத்திருக்கேன், ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 500 ரேங்க் வந்து மேபிக் அவர் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎன் மெடிக்கலோ போயிடுவான், நமக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது, ரேங்க் வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு சாய்ஸுக்கு ஹையர் சாய்ஸுக்கு போக ப்ரிஃபரன்ஸுக்கு விருப்ப ஐசருக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, சரியா? இப்போ அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபர்ஸ்ட் 500 ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 500 ரேங்க் சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கவங்களாம் ஏதாவது சீட்டை கிடச்சி போயிட்டாங்க இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ மூவ் அடு நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருந்தது, மேலே உங்கள் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸோ இல்லை ஒன்றாவது முதல் ப்ரிஃபரன்ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ரேங்க்கு மூவ் ஆகுது, கட் ஆஃப் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஆஃபர் பண்ணுவாங்க, ஓகே நான் போன முறை ஐசர் கிடச்ச ஐசர் திருவனந்தபுரம் கிடச்சது, இப்போ உங்களுக்கு ரெண்டாவது விருப்ப பாடம் விருப்ப ஐசரு விச் இஸ் ஐசர் மொஹாலி இங்கே கிடச்சிருக்குன்னு ஆஃபர் பண்ணுவாங்க. எகெயின் நீங்கள் வந்து திருப்ப உங்கள் முதல் விருப்பம் வந்து வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும்னா நீங்கள் எகெயின் ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி யூ கேன் வெயிட் அன்டில் ஃபைனல் கவுன்சிலிங் ரவுண்ட், ஃபைனல் கவுன்சிலிங் ரவுண்ட், ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு இது போகிறோம் மொஹாலி போ ஓகே அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் அங்கே போய் சேர்ந்தே ஆகணும், உங்களுக்கு ஃபர்தராக ரவுண்ட்ஸில் எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ், ஓகே யா. ஸோ நெக்ஸ்ட்
யா ஸோ அதான் சார், சேர்ந்ததுக்கப்புறம் உங்களை ஃபர்தராக எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எகெயின் அட்மிஷன்ஸ் நீங்கள் இது வந்து எகெயின் இந்த நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலும் தட் அது வந்து ப்ரொஃபஷனல் அட்மிஷன் தான், ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் அட்மிஷன்னா ஜஸ்ட் டைம் பீயிங் தான், டெம்பரவரியாக நீங்கள் போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ண கேட்டகரியோ இல்லை கிளைம் பண்ண எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இல்லை பிடபிள்யூடியோ இல்லை வாட் எவர் எஸ்சி எஸ்டி இப்போ அந்த மாதிரியோ நீங்கள் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து நீங்கள் அது அதெல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் அதே மாதிரி ரிமைனிங் ஃபீ இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீன் கட்டினீங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாம் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐசரை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த ஐசருக்கு இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை அனுப்பிச்சிருவாங்க. அப்போது அந்த ஐசரில் மீதி ஃபீஸை கட்டினா போதும், இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை கழிச்சிக்கிட்டு மீதி ஃபீ அந்த ஐசரில் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசர் திருவனந்தபுரம் அரௌண்ட் எல்லாமே சேர்த்து 49,000 வருது, இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ விச் இஸ் 25,000 ஃபார் ஓபிசி அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ், ஓகேவா? அதை அதை கல் அதை அதை அவங்க கழிச்சுக்கிட்டு மீதி ஃபீஸை நீங்கள் கட்டினீங்கன்னா மீதி ஃபீஸை கட்டினா போகிறோம். ஸோ அந்த அட்மிஷனில் இதெல்லாம் நடக்கணும், நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து வேலிடேட் பண்ணி அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் உங்கள் அட்மிஷனை வந்து ஃபைனலைஸ் ஆகும். அது வர உங்கள் அட்மிஷன் இஸ் ப்ரொவிஷனல், ஓகே? அதே மாதிரி இது டைம் எக்ஸ்டென்ஷனோ நான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் டைம் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் எக்காலத்தை கொண்டும் அனுபவிக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டெட்லைன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்க டெட்லைன்ஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. யா ஸோ நெக்ஸ்ட் யா ஸோ அவ்வளோதான். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கடைசியாக கேட்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அதர் கலீக் பேசுவார், முத்துகிருஷ்ணன் பேசுவார் எனக்கு. யா தேங்க்ஸ் தேங்க்ஸ் அபரி. ஓகே, என்னோட ஸ்லைடு விசிபிளா இருக்கா? எஸ் முத்து. ப்ரொசீட் பண்ணலாமா? யா யா ப்ரொசீட் ப்ரொசீட். ஓகே ஓகே ஃபைன். ஓகே வணக்கம். ஆனா என் பேர் வந்து முத்துகிருஷ்ணன். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கே ஐசர் திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஐசர் திருவனந்தபுரத்தில் எத்தனை வகையான பாடங்கள் கற்பிக்கிறாங்க, எந்த வகையான துறைகள் இருக்கு, எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு 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 இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஐசர். இந்த ஐசர் அப்படின்றது வந்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் அப்படின்றதோட இங்கிலீஷ் தான் வந்து ஐசர் அப்படின்றத அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் ஐசர். இதில் நாங்கள் ஒரு 6 வகையான துறைகளுக்கு நாங்கள் வந்து பாடம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை சுற்றி பார்க்கலாம், அந்த இந்த இந்த ஸ்லைட்லேயே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான் இதுக்கு முன்னாடி, வேதியியல் பாடங்கள், உயிரியல் பாடங்கள், அப்புறம் கணிதவியல், அப்புறம் இயற்பியல், அப்புறம் வந்து மிச்ச 2 புது பாடங்களை நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஒன்று வந்து தரவு அறிவியல்னு சொல்கிற டேட்டா சயின்ஸ், அப்புறம் வந்து புவி மற்றும் சுற்றுச்சூழியல் நினைப்புத்தன்மையை பற்றின அறிவியல், அதாவது எர்த் என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிள் சயின்சஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த 2 வகையான புது பாடங்களையும் இப்போ நம்ம சேர்த்துருக்குறோம். இது தவிரவும் நாங்கள் ஒரு சில விதமான இன்டர் டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய கலப்பின பாடங்கள், இப்போ கெமிஸ்ட்ரி கூட பயாலஜி சேர்ந்து கெமிக்கல் சயின்சஸ்ன்ற ஒரு பாடத்தை நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரியா வந்து ஃபிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி கூட கம்பைன் பண்ணி அது மெட்டீரியல் சயின்ஸ்ன்ற ஒரு இது கூட கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஒரு வகையான எரிசக்தி சக்தி சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி மற்றும் படிப்பனையை வந்து நாங்கள் இதில் இந்த மாதிரி நிறைய வகைகள் இதுக்குள்ளே இருக்கு. மெயினாக இந்த ஒரு 6 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படிப்புகளை வந்து நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எல்லா ஐசருக்கும் சேம் கிடையாது, ஒவ்வொரு ஐசரை பொறுத்து அதனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மாறும். ஆனால் மேஜராக வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், அதாவது வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல், இந்த 4 பாடங்களும் வந்து எல்லா ஐசருக்கும் ஒன்று தான். மற்ற பாடங்கள் வந்து அந்தந்த ஐசரை பொறுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இது தவிர ஐசரில் வந்து 2 முக்கியமான செக்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஜென்ரலாக சொல்லலாம், சரியா? ஸோ இந்த மாதிரியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து அந்த கம்ப்யூட்டேஷனல் சம்மந்தமான பீப்புள் சம்மந்தப்பட்டவர்கள் அதில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் வித் இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட், கேம்ரின்னு சொல்கிறது.
இதுவும் ஒரு 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 ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஆராய்ச்சி கூடம். சரியா, இப்போ உள்ள இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த மாதிரியா கேம்ரி, இந்த மாதிரியா ஒரு மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான ஒரு ஒரு இதுல வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதை தவிர, இந்த மெயினா இருக்கிற 6 துறைகளை தவிர இந்த ரெண்டும் வந்து அடிஷ்னலா ஐசர் திருவனந்தபுரத்திலே வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லியாச்சு, இதுல இருக்க பாடங்கள் எத்தனை வகையான துறைகள் இருக்குன்றதும் சொல்லியாச்சு, சென்டர்ஸும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து எந்த வகையான வசதிகள், இந்த ஆராய்ச்சி பண்றதா இருந்தா கொஞ்சம் ஈஸியா நம்ம பண்ணிட முடியாது, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதற்கான எந்திரங்கள் தேவைப்படும், அதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். ஸோ அதற்கான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு இந்த ஐசர்ல அப்படின்றத வந்து கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். எங்ககிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி அளவிலான எக்யூப்மெண்ட்ஸ், எந்திரங்கள் அப்படின்றத வந்து ஐசர்ல நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம். முதல்ல டாக்டர் அழகிரி வந்து காமிச்சாரு, அப்போ வந்து ஒரு சிஃப்ட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பில்டிங்கை காமிச்சாரு. அது வந்து சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியில வந்து எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு, ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 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 சின்னதாக ஒரு டெமோ மாதிரியே தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு நாங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோன்றத நாங்கள் சொல்ல போகிறோம். இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்ன மாதிரின்னு சொல்லுவோம், நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு ஒரு மாலிக்யூல் இல்லை ஒரு ஒரு மூலக்கூறோட வடிவமைப்பு, அதனுடைய அமைப்பை பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இதை வச்சு நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு வேதியியல் துறைக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட சொல்லலாம். உயிரியல் துறை கூட இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பெரிய மாலிகுலர் கேரக்டரைஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சில நேரத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு சில நேரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு வகையான மூலக்கூறோட நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹச்ஆர்எம்எஸ் வந்து ஹை ரெசல்யூஷன் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு வந்து ஒரு மூலக்கூறோட நிறை எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஒரு மாலிக்யூல், ஒரு மூலக்கூறு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் தான் அப்படின்றதுனால இதை வச்சு அந்த மூலக்கூறோட நிறை எவ்வளவு இருக்கு, அதனால அந்த மூலக்கூறு எப்படி இருக்கும்ன்ற அந்த இதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு ஓரளவுக்கான ஸ்டடிஸ் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், இது வந்து அப்போ நம்ம பார்த்தது ஹச்ஆர்எம்எஸ் அப்படின்றத பார்த்தது ஒரு சிறிய அளவிலான மூலக்கூறு. பெரிய அளவிலான மூலக்கூறுலாம் இருக்கும்போது அது வந்து மால்டிடாஃப் இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை வச்சு தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 மூலக்கூறு இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணுவோம். இதுவும் ஒரு வகையான மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுவும். அது தவிர ரெண்டு வகையான கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்றது, அதாவது வந்து ஒரு ஒரு மூலக்கூறு எப்படி இருக்கு, எந்த இடம் எந்த எந்த மாதிரி அது வந்து அசம்பிள் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கிறிஸ்டல் எக்ஸ்ராடிஸ், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டல், அது கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா கிறிஸ்டல் எக்ஸ்ராடின்னு சொல்லுவோம். இல்லை பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து பவுடர் எக்ஸ்ராடி வச்சு கேரக்டரைஸ் பண்ணுவோம். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ காமிக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து அதனுடைய விலை வந்து அரவுண்ட் 5 to 10 crores இருக்கும். ஒரு 5 to 10 கோடி ரூபா வரைக்கான மதிப்பு இருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நான் சொல்றது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் இப்போ காமிக்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அண்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்ற ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் இது ஒன்றும் இல்லை, இதை வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவீங்கல்ல, நுண்ணோக்கி. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சிறிய அளவிலான ஒரு பொருளை வந்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்ப்போமே. பட் இது என்னன்னா வந்து அந்த மூலக்கூறு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் நம்மளால, அதாவது நம்ம நானோ டெக்னாலஜி நம்ம சொல்றோம், நானோ சைஸ்ல இருக்க ஒரு பொருளை, மிகச்சிறிய அளவிலான ஒரு பொருளை கூட நம்ம இதில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தெளிவான வடிவமைப்பு, அது எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இதனால பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு மிக அதிக விலையிலான ஒரு ஒரு எந்திரம் தான். ஸோ இதை வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி இல்லை ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, இந்த சைடு இருக்கிறது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மானிட்டர்லேயே ஒரு வகையான நீடில் மாதிரியா ஒரு ஊசி ஊசியா தெரியுது. இதெல்லாம் வந்து இதனுடைய சைஸ் மொத்த சைஸுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து நானோமீட்டர் சைஸ் வரும், ரொம்ப சின்னதாக இருக்கும். நானோமீட்டர் சைஸ்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்னதான ஒரு சைஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அதை. ஸோ அதை வந்து இவ்வளோ தெளிவாக நம்மளால் இதில் பார்க்க முடியும். அது தவிர ஒரு தனிமத்தினோட தன்மை எப்படி இருக்கு,
ஒரு அதுல என்ன எத்தனை தனிமங்கள் இருக்கு, ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பொருள்ல நம்ம என்ன இருக்குன்னு தெரியல, அந்த தனிமம் எத்தனை வகையான தனிமங்கள் இருக்கு, அந்த தனிமத்தோட தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸ்னு ஒரு வகையான கதிர்வீச்சை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ற அந்த மிஷின் தான் இது, எக்ஸ்பிஎஸ் சொல்லுவோம், எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போதைக்கு. ஸோ இது இதை வச்சு நம்ம வந்து எத்தனை வகையான தனிமங்கள் அதில் இருக்கு, அந்த தனிமங்களை எப்படி வகைப்படுத்துவோம், எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல அது இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எந்த சைட்ல ஒரு பவுடர் எக்ஸாதி, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்பி, அகைன் இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பி, இது வந்து ஒரு மேக்ரோ மாலிகுல், அதாவது வந்து நிறைய மாலிகுல் வந்து ஒன்று போல சேர்ந்து பெரிய சைஸ்லான வடிவத்தில் இருக்கும்போது அதை நம்ம இந்த மாதிரியா கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்ற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அது எப்படி வந்து அசம்பிள் ஆகிருக்கு, எந்த ஃபார்ம்ல இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரியா மைக்ரோஸ்கோபிஸை வச்சு நம்ம கேரக்டரைஸ் பண்ணலாம், பார்க்கலாம், அதை படிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நான் காமிக்கல, ரொம்ப சொற்பமான அளவிலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது ரொம்ப ஹை வேல்யூவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது தவிர நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லேப்லயுமே நிறைய நிறைய க்ரோர் கணக்கான, அதாவது கோடி கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோடி ரூபாய் கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒவ்வொரு லேப்லையும், இண்டிவிஜுவல் லேப்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஒவ்வொரு இப்ப என்ன மாதிரியா இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்க கிட்டையும் அந்த கோடிக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவங்க லேப்ல இருக்கு. இதெல்லாம் மொத்தம் இதெல்லாம் நம்ம காமிச்சதெல்லாம் வந்து ஒரு பொதுவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லாரும் போய் அதை யூஸ் பண்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து ஒரு சில கோடிக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க, அவங்க தனியா அவங்க ஆராய்ச்சிக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அதெல்லாம் நாங்க எடுத்து போடல எதுவுமே, ஏன்னா வந்து அது இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குன்றதுனால அதை நாங்கள் ஃபுல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு காமிக்கல. இது ஒரு சிறிய அளவிலான ஒரு டெமோ மாத்திரம். இதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னோட இன்னொரு கலீக் வந்து பேசுவார். இதை இதை லாக்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்லைட்ஸ். இல்ல ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, நான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட வேற ஸ்லைட். உங்க சார் ஷேர் பண்றத க்ளோஸ் பண்ணி டாப் ஷேரிங் மெத்தட் ஷேர் பண்ணிட்டேன். இல்ல நான் ஷேர் பண்ணிட்டேன். தெரியுது தெரியுது, இந்த ஸ்கிரீன் தெரியுது, ஸ்கிரீன் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாப் ஷேர். யா ஃபைன் 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 நவ. என்னோட ஸ்லைடு தெரியுதா? தெரியுது தெரியுது. ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, நீங்க ஐசர்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது தான் நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ணணும், அதாவது நீங்க கூட உங்க மனசுல ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம ஐசர்ல போய் படிக்கணும், திருவந்தரத்துல இருக்கு, போபால்ல இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல கோயம்புத்தூர் இல்ல ஈரோடு சென்னையில கூட படிக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. இல்ல ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி அவர் நம்ம காட்டினாங்க, இல்ல ஃபெசிலிட்டி எவ்வளவு அவைலபிளா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது நீங்க ஹையர் எஜுகேஷன் போற டைம்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாடம் கத்து தருவாங்கல்ல டீச்சர்ஸ், அவங்க ரொம்ப முக்கியம். ஐசர்ல பாடம் எடுக்கிறவங்க எல்லாமே, அதாவது குறைந்தபட்சம் 5 வருஷமாவது வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்து உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து தனியான அவங்களுக்கு அதாவது ஒரு லேப் இருக்கும், அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ரிசர்ச்சையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் உங்களுக்கு நீங்கள் ஐசர்ல படிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் மற்ற காலேஜில் உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் செமஸ்டர் இருக்கும், இங்கே அப்படி கிடையாது, ஒரு 4 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேப் இருக்கும் லீவ். அந்த லீவில் வந்து நீங்கள் வெளிநாடுகள்லையோ இல்லை இந்தியாவிலேயோ போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ரிசர்ச்சுக்கான ட்ரைனிங். ஓகே, இது வந்து கொஞ்சம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஐசர்ல படிச்சீங்கன்னா, அதாவது மெஜாரிட்டி அதிகமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து, அதாவது 70% அதிகமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஹெச்டி பண்ணுவாங்க. பிஹெச்டின்னா ஆராய்ச்சி, ஆராய்ச்சி படிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆராய்ச்சி படிப்பு என்னன்னா, நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், எதுக்கு ஐயா நான் வந்து எம்எஸ்சியும் படித்து முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு நான் ஆராய்ச்சி படிப்பை படிக்கணும். நீங்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்க தேவை கிடையாது, உங்களுக்கு காசே கிடைக்கும்.
ஓகே, ஆராய்ச்சி படிக்கிறதுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவிலையும் கிடைக்கும், வெளிநாடுகள்லையும் கிடைக்கும். இந்தியாவை எடுத்துப்பட்டீங்கன்னா நிறைய ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா கவர்மெண்ட் அதாவது ஐசிஆர் ஐசிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, நான் அதை தமிழில் விரிவாக்கம் சொல்லலை. அதாவது உங்களுக்கு ஃபெலோஷிப் வந்து 35,000 முதல் 75,000 வரைக்கும் கிடைக்கும். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிடைக்கிற சேலரியோட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பிஹெச்டி என்கிற ஆராய்ச்சி படிப்பதற்கு. நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கும் நீங்கள் 1 வருஷத்துக்கு. இது 5 வருஷம் கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இருக்கும். நீங்கள் இது படித்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதையும் விட வேலையாக வேலை வேலை அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வேற அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா எல்லா நிறுவனங்களையும் அதாவது அரசு அல்லது தனியார் வேலைகள்லையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உதாரணத்துக்கு பல்கலைக்கழகங்களில் வந்து முனைவராக நீங்கள் வந்து பேராசிரியராக வேலை செய்யலாம், ஆராய்ச்சியாளராக வேலை செய்யலாம், இல்லைனா சுகாதார நிறுவனங்களில் வேலை செய்யலாம், சர்வதேச நிறுவனங்கள் அதாவது இன்டர்நேஷ்னலில் வந்து வேலை செய்யலாம், எண்ணெய் நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், சுரங்க நிறுவனங்கள், அதாவது சுற்றுலா மீன்வளம் சுற்றுப்புற சூழல் வனவியல் வேளாண்மை உயர்கல்வி அமைச்சு அண்டு தேசிய மற்றும் சர்வதேச அரசு நிறுவனங்களில் வந்து நீங்கள் வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பிஹெச்டி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும், பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் அதிகமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாஸ்டர் முடித்த உடனே எனக்கு வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள்லையும் உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது பயோடெக்னாலஜி நிறுவனங்கள் இல்லைன்னா மருந்து நிறுவனங்கள், ஆய்வக தொழில்நுட்ப யூனோ வல்லுநராக போகலாம், இல்லைன்னா அறிவியல் அதிகாரிகளாக மாறலாம், உயிர் யூனோ மருத்துவ கருவி செய்வதற்காக நீங்கள் போகலாம், மின்னணு தொழில் தரவு அல்லது அறிவியல் தரவு பகுப்பாய்வு அந்த மாதிரி ஏரியாக்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஓகே அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லை, நீங்கள் இண்டஸ்ட்ரி தனியார் நிறுவனங்கள் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் என்ன சொல்லலாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமாக ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத படிக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் இந்த ஐசரில் படித்து முடித்தவங்க வந்து வேற சீஸ் அதாவது எம்பிஏ அப்படின்னு பிஸ்னஸ் அல்லது வணிகம் சார்ந்த படிப்பை வந்து படிப்பதற்காக போயிட்டு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான படிப்பையும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அரசு வேலைகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் தயார் ஆகுவதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஐஸ்வர் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். இங்கே ஏற்கனவே படிச்சிருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்காங்க, அதனால தான் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்ல நல்ல திறமசாலியாக இருந்தால் ஐஸ்வர்லேருந்து நீங்களாவே சொந்தமாக ஒரு கம்பெனி கூட தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதற்கான அனைத்து ஏன்னோ எஜுகேஷன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், இங்கே கற்றுக் கொடுக்குறதே அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயுமே வந்து காமன் இன்ஸ்டியூட்டில் 300-400 கோடி ரூபாய்க்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க முடியாது. நீங்கள் வந்து அதை எல்லாமே உங்களை கண்ணால் பார்க்கலாம், நீங்களே எல்லாரு கூட ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா லேப்லேயும் வந்து இது மாதிரி அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு திறந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ அரசு அரசு ஸ்கூல்ல இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பாத்தீங்க இல்ல கொஞ்சம் ஒரு 5-6 ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே சயின்டிஸ்ட் கம் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, எல்லாருமே வந்து நீங்க இன்னைக்கு பாத்துட்டு இருக்கீங்கல்ல உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து அது ஒரு ரோல் மாடலா தான் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து சட்ட ஆலோசகராக கூட நீங்க இருக்கு எப்படி இருக்கலாம்ங்கிறத கத்துக்கலாம். அதுக்கு மேல படிக்கணும் அப்படின்னா காப்புரிமை அதிகாரியாக இருப்பது எப்படி மற்றும் மானிய எழுத்தாளராக இருப்பது எப்படி இதெல்லாமே வந்து பாத்துக்கலாம். இது மாதிரி ஆனா அதிக வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஐசர்ல படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்து அப்படின்னா நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி இருந்தது. ஹலோ, கேக்குதுங்களா? எஸ் சார். ஆல்ரெடி சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி இருந்தது.
ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு பயாலஜி படிக்காதவங்க, இல்ல பயாலஜி படிச்சுட்டு மேக்ஸ் படிக்காதவங்க, ஐசர் எக்ஸாம் வந்து கேக்குதுங்களா? எஸ் சார், எஸ் ஆடியபிள் ஆடியபிளா இருக்கு சார். எஸ் சார், ரைட் ரைட், ஓகே. யா, அப்படி ஒரு கொஸ்டின் இருந்தது. இப்போ ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி நாலு சப்ஜெக்ட்ல இருந்தும் வரும், 15 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ பயாலஜியே படிக்காதவங்க, மேக்ஸ் மட்டும் படித்தவங்க, மேக்ஸ் மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தவங்க, இல்லை மேக்ஸ் படிக்காமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் படித்தவங்க எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து தவிர்க்க இயலாதது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஐசர் வந்தீங்கன்னா முதல் 2 வருஷம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸே படிக்கல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை படித்து ஆகணும். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, அதே மாதிரி மேத்தமெட்டிக் அதே மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டும் இருக்குது, பிகாஸ் ஃபிசிக்ஸ் பாதி மேத்தமெட்டிக்ஸ், அது மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ 4 சப்ஜெக்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் 2 வருஷம் படிப்பீங்க. அதனால வந்து இட்ஸ் கம்பல்சரி தட் யூ நீட் ஹேவ் சம் பேசிக் ஐடியா ஆன் மேத்தமெட்டிக்ஸ் இஃப் யூ டிடன்ட் ஸ்டடி எனி மேத்தமெட்டிக்ஸ் அட் ஆல். இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்டர்டிசிபிலிட்டி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியரட்டிக்கல் பயாலஜி, பயாலஜி படிக்கிறவங்க தியரியில் பண்ணுறாங்க, எகெயின் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுது. அந்த மாதிரி கிராஸ் டிசிப்ளினரி எல்லாம் நிறையா இப்போ அதெல்லாம் தான் இப்போ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மினிமல் ஐடியா மினிமல் இது தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால இது ஒரு மேண்டேட்டாக நாங்கள் வச்சிருக்கோம். இது கூட இந்த முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் அட்மிஷன் கமிட்டின்னு இருக்குது. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறவங்க, ஐசர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க இந்த முறை கூட இதை டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இஷ்யூவை, பிகாஸ் எவ்ரி இயர் இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த புரியுது இந்த இன்கன்வீனியன்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் எங்கள் கட்டமைப்பு எப்படின்னா இப்படி தான், ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டுமே படித்தாகணும். இங்கே மேக்ஸ் படிக்காதவங்க இங்கே மேக்ஸ் படித்தாகணும், இங்கே வந்து உள்ளே வந்து அப்படி படிக்காதவங்க சிரமப்படுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இது இதை வச்சுருக்கோம். வேற கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம், அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்கம்மா. அட்மிஷன் ரிலேட்டடா, கவுன்சிலிங் ரிலேட்டடா, வேரியஸ் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கு ஐதர்ல அவைலபிளா இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வெபினார்ல. ஸோ கோர்சஸ் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம். தென் நம்ம ஐசர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, சிலபஸ் ரிலேட்டடா, என்சிஆர்டி சிலபஸ் மட்டும் படிச்சா போதுமா, இல்லைன்னா வேற ஏதாவது 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸும் படிக்கணுமா, அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல கூட நீங்க கமெண்ட் பேஸ் பண்ணுங்க, ஐ மீன் கொஸ்டின் நீங்க பேஸ் பண்ணுங்க. சிலபஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிபிஎஸ்சி +1 and +2 கொஷின்ஸ் வில் பி அந்த 2 இதுலேருந்து மட்டும், மேக்ஸிமம் அதுலேருந்து மட்டும் வரும். அஸ்ட்ரோ பிசிக்ஸ் அவைலபிள் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து, கொஷின்ஸ் இன் தமிழ்னு கேட்டிருக்காங்க. செந்தில் நீங்கள் இருக்கு இருக்கு. ஸோ இப்போ 2-3 பேர் பண்ணுறாங்க. ஸோ 2-3 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து காஸ்மிக் பேக்ரவுண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து இருக்காங்க 2-3 பண்ணலாம். இல்ல இல்ல இல்ல, கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா தமிழ்ல இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஆக்சுவலா இப்போ இந்த இயர் வந்து ஒரு ஆர்டிஐ இருக்கு. ஸோ ஏன் மற்ற லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணல அப்படின்னுட்டு, அது எகெயின் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரே 7 ஐசர் தான் இருக்கோம், 7 ஐசர் தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த நிறைய வேற ஏதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால அது நாங்கள் கேட்டர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இட்ஸ் நாட் லைக் ஜேஇ மாதிரி 1000 லட்சக்கணக்கில் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷும் ஹிந்திலையும் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். பட் இன் ஃபியூச்சர் ப்ராபப்ளி தெர் இஸ் அ சான்ஸ் அதர் லாங்குவேஜ்லையும் கொஸ்டின் கொடுக்க. எகைன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐசர் லாஸ்ட் 2 இயர்ஸாக எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 700 800 இவ்வளோதான், 1000 தாண்டறது இல்லை எப்பயுமே தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது அதுக்காக தனியாக ஒரு கொஸ்டின் கமிட்டியை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுங்கிறது எக்கனாமிக்காக இட்ஸ் நாட் வயபிள். இன்னொரு இது என்னன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எப்போதுமே வந்து அவர் செஞ்சு சொன்ன மாதிரி 600 700 பேர் தான், இதில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 பேர் எழுதுவாங்க. இங்க நம்ம ஸ்டேட்ல பிரச்சனையே பசங்க பயந்துட்டு எழுத மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் எப்படி இருக்கும். நிறைய பேர் எழுதுனா ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், இங்க இருந்து இவ்வளவு பேர் எழுதுறாங்க, அதனால தமிழ்லயும் எங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படிங்கறது நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும், வசதியா இருக்கும். நிறைய பேர் எழுதுறான், இப்ப நிறைய பேர் எழுதுறது இல்லை, அதுதான் பெரிய ப்ராப்ளம்.
இந்த என்ட்ரன்ஸோட கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால அதுக்கு அந்த எக்ஸாமில் உள்ள ஒரு பயம்லாம் போயிடும், அது பார்த்து கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. வேற சிலபஸ் ஏதாவது ஏற்கனவே கொடுத்துருக்கு. இருக்கீங்களா உங்களுக்கு? வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஐசல்ல நிறைய தமிழ் மக்கள், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இங்க. ஓகே, அதுவும் நோட் பண்ணோம். இங்க நிறைய பேர் இருக்காங்க, மல்டி சிலபஸ் கல்ச்சர் என்விரான்மென்ட். அதே மாதிரி கம்ப்ளீட்டா என்சிஆர்டி புக்ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க, அந்த சிலபஸ் என்சிஆர்டி புக். அதே மாதிரி நிறைய பேர் லாங்குவேஜ் தெரியல, இங்கிலீஷ் தெரியலன்னு பயப்படாதீங்க, அதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துல நீங்களாம் அடாப்ட் ஆயிடுவீங்க. இப்ப இங்க பேசுறது முக்காவாசி பேர் இல்ல தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான். இப்ப நாங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதான் இப்படிதான் எல்லாரும். ஹலோ சார், ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே போல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுல ஒரு ஸ்லைடு இருக்கு பாருங்க, செந்தில் அதை ஓபன் பண்ணுங்க. இல்ல நான் தான் ஓபன் பண்ண முடியல எனக்கு ஸ்லைடு, ஐ மீன் ஷோ ஸ்லைடு ஷோ வேற யாரோ ஓபன் பண்ண. ஸ்லைடுல இருக்கு பாருங்க ரவி. வந்து மெஸ் ஃபீஸ் இல்லாம ரஃபா செமஸ்டருக்கு ஒரு 50,000 வருது. இதுதான் நீங்க இதுக்கு லோன் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒண்ணு பிரச்சனை இருக்காது. பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய், எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஃபீஸ் வரும் பெர் செமஸ்டர், 6 மாசத்துக்கு ஒருக்கா. அது போக நீங்க மெஸ் ஃபீஸ் வந்து தனியா கட்டணும். அது மெஸ் ஃபீ ரஃப்லி ஒரு செமஸ்டருக்கு 15-16,000 ரூபாய். அதாவது ஆல்மோஸ்ட் 3,000 பெர் மந்த். செந்தில் என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் இப்போ? ஃபெலோஷிப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இருந்தது. இன்ஸ்பயர் வாங்கிட்டு வரவங்க வரலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கூல் டாப்பர்ஸை வச்சு இன்ஸ்பயர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இப்போ ஸ்டில் வந்து லைவ்ல இருக்குது. இதுக்கு முன்னே கேவிபிஒய் எக்ஸாம் ஒன்று இருந்தது, அது கிளியர் பண்ண ஐஏஇசி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேவிபிஒய் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தது, பட் இப்போ கேவிபிஒயை நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்காலர்ஷிப் இல்லாமல் போச்சு. ஐசர் ஆரம்பித்த புதுசில் எல்லாருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் செவரல் ரீசன்ஸ் இட் ஹஸ் பீன் ஸ்டாப்டு, அதை நிறுத்திட்டாங்க. இப்போ ஒன்லி மோட் ஃபார் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, ஸோ ஒன்லி த்ரூ இதுதான், இன்ஸ்பயர் தான். அதர் தென் வேற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏதாவது ஆஃபர் பண்ணா, இப்போ கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட். அது மாதிரி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏதாவது ஃபெலோஷிப் ஸ்கீம், இண்டிவிஜுவல் ஸ்கீம் இருந்ததுன்னா தே கேன் கம் த்ரூ தட். இல்லைன்னா எஜுகேஷன் லோனும் அப்ளை பண்ணலாம். இந்த கோஆர்டினேட்டர் ஐ திங்க் நீங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கேரளால இது கொடுக்குறாங்க, அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே படிக்க முடியுது. கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து வந்து நீங்க இந்த மாதிரி மாடல் ஸ்கூல்ல இருந்து போற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபீஸை பேர் பண்ணுங்க அப்படிங்களா ஏன்னா நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க பேர் பண்றாங்க அது 7.5% கோட்டால. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் உடனே கிடைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார், வி வில் டெஃபினெட்லி கெட் பேக். ஒரு சின்ன விஷயம் நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து
டெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஆக்சுவலா இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சயின்ஸ் நோக்கி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. நான் வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப பேஸ் ஆஃப் டெக்னாலஜி, டெக்னாலஜியோட பேஸே சயின்ஸ் தான். ஸோ பசங்களை நிறைய பேர் சயின்ஸ் நோக்கி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, அவங்க சயின்ஸ் கத்துக்க சொல்லுங்க, சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. நிறைய ஸ்கோப் இருக்கு. நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா வந்து இன்னும் இவ்வளவு காலமா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து இன்ஜினியரிங் 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 எல்லாம் மெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து மாத்தி 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 வந்திருக்கிறோம். அதனால ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இமீடியட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐசர்ல ஐசர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட சேலரி அதிகமா வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி யூ ஹாவ் டு என்கரேஜ் டு கோ டு சயின்ஸ், சயின்ஸ் ஃபீல்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி நீங்க தான் வந்து கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ். அதாவது நீங்க எங்களை நாங்க வேணும்னா கூட இப்ப இப்ப ஆன்லைன்ல இருக்கு, நாங்க ஒரு இடத்துக்கு நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கூட நாங்க வரதுக்கு நாங்க ரெடியா தான். அதை தாண்டி இப்போ மோர் தென் 23 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்கள் எழுத வைக்கிறோம், டிசைனாக இருக்கட்டும் ஆர்ட் ஸ்ட்ரீமில். ஸோ அது எல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி இன்ஜினியரிங் அண்ட் மெடிசின் அதை மட்டும் சூஸ் பண்ணலை. ஸோ அவங்களோட ஸ்கோப்ஸையும் சரி என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவங்க போகலாம் அதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சேர்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து வேரியஸ் மீன்ஸில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதே போல் வெபினாராக இருக்கட்டும், ஸோ அந்தந்த ப்ரொஃபஷனல்ல எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ வேரியஸ் மீன்ஸ்ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நாங்கள் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஸோ வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் சார். ஓகே. ஸோ இன்னொரு இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு என்ன, லைக் வந்து அது மற்ற ஃபேக்கல்டிஸ் சொன்ன மாதிரி இப்போ சயின்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே லைக் டு கோ ஃபார் லைக் என்ஜினியரிங் இல்ல வந்து மெடிசின்ஸ் எதுக்காக அது போறாங்க அப்படின்னா தே வாண்ட் டு கெட் ஜாப் இமீடியட்லி. இட்ஸ் லைக் வந்து நீங்க என்ஜினியரிங்னா பிஇ முடிச்சவொடனே ஜாப் கிடைச்சிரும், இல்ல எம்பிபிஎஸ்னா இப்போ எம்பிபிஎஸ் ஹேஸ் டிஃபிகல்ட்டி லைக் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாப் போயிடலாம் அந்த மாதிரி பண்றீங்க. சயின்ஸ்ல வந்து இட் டேக்ஸ் லிட்டில் இட் லாங்கர் டைம். பட் அதுல யூ ஹாவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க படிக்கிற ஃபண்டமெண்டல் அப்ளிகேஷன் இது எல்லாமே இட் இஸ் த அவுட்புட் ஆஃப் ரிசர்ச். இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும், இல்லை மெடிக்கல் மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு டூ ரிசர்ச் இன் பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஸோ பேசிக்காக வந்து இன்ஜினியரிங்க்கும் ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஃபிசிக்ஸ் இல்லை மேத்ஸ் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல். ஸோ நீங்கள் மெடிசன் படித்தாலும் சரி இன்ஜினியரிங் படித்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் வந்து சயின்ஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் மெடிசன்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஷார்ட் டைம் கெயின். ஸோ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து கேரியரில் டெவலப் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ ரிசர்ச். ரிசர்ச் பண்ணாமல் வந்து ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எந்த ஒரு செக்டராக இருக்கட்டும் அது வந்து க்ரோ ஆக முடியாது. ஸோ எல்லாருமே ரிசர்ச்சும் பண்ணி ஆகணும். ரிசர்ச்சுன்னு பண்ணுறப்ப வந்து இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் சயின்ஸ். ஸோ எய்தர் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலேயோ இல்லை பயாலஜிலேயோ இதில் தான் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஸோ அதனால் இன்ஜினியரிங் மெடிசன்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யூனோ லைக் அ குயிக்காக ஜாப் கிடைக்கிறதுக்கான வழி தான். ஃபர்தர் தெர் இஸ் எ லிமிட் இன் த க்ரோத். ஸோ அதை பேரியர் அந்த பேரியரை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ தட் யூ ஹாவ் டு டூ இட் அன் இன் சயின்ஸ். இப்போ இன்ஜினியரிங் பிஇ படிக்கிற பசங்க இல்லை வந்து மெடிசன் படிக்கிறவங்கலாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்க ஆராய்ச்சி எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் இன் மெடிசன் பண்ண மாட்டாங்க, இல்லை இன்ஜினியரிங் இன் என்ன சாரி பிஹெச்டி இன் இன்ஜினியரிங் பண்ண மாட்டாங்க, பிஹெச்டி இன் மெடிசன் பண்ண மாட்டாங்க. அவங்க எதில் பண்ணுவாங்கன்னா பிஹெச்டி இன் பயாலஜியில் பண்ணுவாங்க, இல்லை பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆராய்ச்சிங்கிறது தான் வந்து உங்களை ஒரு ஒருத்தர் வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கும், மேலே உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். கொஷின் சிலபஸ் 11th அண்ட் 12th NCERT or 12th. சந்தில்,
ஸோ அது 11th அண்ட் 12th மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நீங்கள் சிலபஸ் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி 2024 டைப் பண்ணிங்கன்னா கூகுளில், இட் வில் ஜஸ்ட் டேக் யூ உங்களை கரெக்டாக அங்கே கொண்டு போகும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும், டவுன்லோட்ஸ் சிலபஸ் இருக்கும். ஜஸ்ட் என்சிஆர்டி புக்கு தான் பைபிள், ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கே வந்து டேரெக்டாக என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, அந்த புக்கில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல கூட பிளேஸ் பண்ணுங்க உங்களோட க்வெஸ்சன். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் 2 மோர் மினிட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா கேளுங்க. மைக்ரோஃபோன் வொர்க் ஆகுதான்னு தெரியல, சில ஸ்டூடண்ட்ஸ் ஏதோ கேக்குறாங்க, பட் ஐ டோன்ட் நோ. டைப் பண்ணலாமே, சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் உங்களால அன்மியூட் பண்ண முடியல அப்படினா நீங்க சேட் பாக்ஸ்ல உங்களோட க்வெஸ்சனை பிளேஸ் பண்ணுங்கமா. சோ கேள்வியே இல்லையா, எல்லாரும் தரவா இருக்கு, எல்லாம் எல்லாம் நல்லா புரிஞ்சுச்சா? சோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்க டிராபேக்கே இதுதான். எனக்கும் இருந்தது அது, இன்னமும் நிறைய இடத்துல வந்து டிராபேக்கா இருக்கு. Oh, yeah. Uma, can you check the background noise? Yes, sir. Sorry for the disturbance. Yeah, so Sendil சொன்ன மாதிரி வந்து நம்ம தமிழ் பசங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, நீங்க ரொம்ப ஹெசிஸ்டன்ட், நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குறீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குனீங்கன்னா வந்து முன்னேறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஏன்னா நீங்க நிறைய கேள்வி கேட்க தான், கேள்வி கேட்க தான் உங்களுக்கு நிறையா நாலேஜஸ் வரும், அப்போ தான் உங்களுக்கு நிறையா என்னென்ன இருக்குதுன்னு தெரிய வரும். அதனால் வந்து கேள்வி கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாடம் நடத்துகிறப்பையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்பையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறையா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடுத்த டைம் வேறு ஏதாவது மீட்டிங் வந்தது, இன்ட்ராக்ஷன் செஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நிறையா கேள்வி கேளுங்க. ஓகே, யாருக்கோ கேள்வி இருக்கு கேளுங்க, இல்லனா டைப் பண்ணுங்க, கூச்சமா தான் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. சார், எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஐசர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர், ஸோ அவங்களுக்கு I think probably they are reflecting. So, it was too much of information. So, like, in the future, if they have any doubts, definitely we will get back to you, sir. Next session, I hope our students will ask more questions and they will interact better comparing this time. எழுதலாம். ஈவன் ஃபோன் நம்பர் இருக்கும், எங்கள் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருக்கும். இப்போ எங்கள் பேர் தெரியும் இல்லையா உங்களுக்கு, எங்கள் பேரை போட்டு ஐசர் டிவிஎம் போட்டிங்கன்னா எங்கள் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதி கேட்கலாம் என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா குயிக்காக கேளுங்க. சில்ட்ரன்ஸ் தயங்காமல் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா? கேள்வி கேட்கறது தான் நல்ல பழக்கம். எந்த கேள்வியாக இருந்தாலும் நல்லாமே கேது, எந்த தயக்கமே படாமல் கேளுங்க, ஓகேவா? சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது
ஐசரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே, அதே மாதிரி டாக்டர் உமா, ஸோ ஐ திங்க் ஐசர் நீங்க ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட இங்க வந்து அவங்க விசிட் பண்றதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவோம். கேம்பஸ் விசிட் பண்ணலாம். ஓகே சார், நான் எங்களோட அகாடமிக் இயர்ல நாங்க வந்து எக்ஸ்போஷர் விசிட் பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ஒவ்வொரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கம்மிங் அகாடமிக் இயர்ல கூட வி ஹாவ் அ பிளான். ஸோ டெஃபினட்டா வி வில் பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு த கேம்பஸ். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ எந்த கேள்வி கேட்கலாம், வி கேன் ப்ராபபிலி க்ளோஸ் த செஷன். ப்ளீஸ், யா, எஸ் சார், எஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டேட் சிஜி டீமை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட் பேக், வி வில் கெட் பேக் டெஃபினெட்லி. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் joining with us in this webinar, and we would like to thank each one of you from the ISER who have joined in this webinar, Dr. Ramesh Rasappan and Dr. Sendil Kumar and Dr. Allagiri Kaliyamurthy and Dr. Sabari Shankar, Dr. Muthukrishnan, Dr. Ravi Marudachalam and Dr. Stalin Raj. Thank you so much, sir. Thank you each one of you for joining with us. Thank you so much. And the entire session was so insightful. I hope our student also got better understanding through this webinar. Thank you, sir. Thank you so there much. There is one question. And sorry. Can we answer that one? Bio student can take physics without maths. Exactly. Yes. Yeah. Yes. First வருஷம் நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்பீங்க maths. But anyway, first 2 years they have to study math. Because it's like BSc, they have to study math. Math, two courses are there. First year, one course is second year, one math course is they have to study math. First one and a half year, and the ella subject. Two courses are there. Anyway, two math courses are there. Now, current syllabus structure, first 1 year, you will be studying all. Physics, chemistry, maths, biology, data science, environmental science. All right. That's right. You will be studying all three subjects. Then you will be physics வேணானான்னு ஊற்றலாம், மேக்ஸ் வேணானான்னு ஊற்றலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டி வரும். டேட்டா சயின்ஸ் எடுத்தேன்னாலும் மேக்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஸோ ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து மேத் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயாலஜி ஃபிசிக்ஸ் மேத் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் வந்து டவுட் தான். ஸோ டேட்டா சயின்ஸும் அதே மாதிரி தான். சபரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படித்தாகும். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் யூ கேன் ட்ராப் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ட்ராப் பண்ணலாம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.